மக்களின் தேவைகளை சேவைகளால் நிறைவேற்றிய பாரிவேந்தர் ஏழை மாணவர்களுக்கு எழுத்தறிவித்த இறைவன். கணித ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதி மக்களுக்கு செய்த நற்பணிகள் ஏராளம். கடந்த 2019 மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமன்றி ஒரு தனி மனிதராக 8 வள்ளலாக தமது சொந்த நிதியிலிருந்து மக்களுக்கு பல நற்பணிகளை செய்துள்ளார். 100 அரசு பள்ளிகளுக்கு சொந்த செலவில் கணினிகள் வழங்கி மாணவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார். ஏழ்மை நிலையால் உயர்கல்வி படிக்க இயலாமல் தேங்கியிருந்த 1200 மாணவர்களுக்கு SRM கல்லூரியில் உயர்கல்வியும் தங்கும் விடுதி மற்றும் உணவு ஆகியவற்றை கட்டணமில்லாமல் வழங்கி அவர்கள் முன்னேற வழிவகை செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பாரிவேந்தரின் பிறந்த நாளின் போது 100 அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி கருவிகளை வழங்கி வருகிறார். முசிறி பகுதி வேளாண்குடி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையான கொரம்பு எனும் நீர் தடுப்பு அமைப்பதற்கு நேரில் ஆய்வு செய்து தீவிர காண வழிவகை செய்துள்ளார். முசிறி பகுதி வேளாண்குடி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையான கொரம்பு என்றும் நீர் தடுப்பு அமைப்பதற்கு நேரில் ஆய்வு செய்து தீர்வு காண வழிவகை செய்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்க SRM அறக்கட்டளையிலிருந்து மக்களுக்காக ₹1 crore நிதி வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் உடம்பியம், அன்னமங்கலம், திருவாளந்துறை, நூத்தப்பூர், பெரிய வடக்கரை, சாத்தனூர் உள்ளிட்ட 10 கிராமங்கள் பயனடைந்து வருகின்றனர். பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட 3 கிராமங்களுக்கு தனது சொந்த பணத்தில் இருந்து போர்வெல் அமைத்து கொடுத்திருக்கிறார். தொட்டியம் நத்தம் கிராமத்தில் 3 lakh மயானம் செல்வதற்கு சாலை அமைத்து கொடுத்துள்ளார். மேலும் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2020 ஏற்பட்ட கடும் வறட்சியின் போது குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க தமது சொந்த செலவில் லாரிகள் மூலம் தேவைப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 2020 ஏற்பட்ட கடும் வறட்சியின் போது குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க தமது சொந்த செலவில் லாரிகள் மூலம் தேவைப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 11 பேர் அயல்நாட்டில் பணியிலிருந்து தாயகம் திரும்ப இயலாமல் தவித்தனர். அப்போது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பத்திரமாக தாயகம் திரும்ப வழிவகை செய்தார். வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்று அங்கு எதிர்பாராவிதமா மரணமடைந்த 6 பேரின் உடல்களை வெளியுறவுத்துறை மற்றும் வெளிநாட்டுக்கு தூதுரகம் மூலம் குடும்பத்தினரிடம் சேர்க்க வழிவகை செய்தார். 50 கால கனவு திட்டமான அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு பிரதமர், நிதியமைச்சர், ரயில்வே அமைச்சர் என அனைவரையும் சந்தித்து திட்டம் செயல்பட வலியுறுத்தியதால் புதிய ரயில் திட்டம் அமைப்பதற்கான சர்வே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது.